இப்போ நான் மதுரை ஏர்போர்ட்டில் இருக்கேன். மதுரை ஏர்போர்ட்டில் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உயிர் தப்பிச்சேன். ஹலோ பீப்புள், நான் இப்போது உயிர் தப்பிச்ச கதையை உங்களுக்கு நான் சொல்லியே தீரணும். இப்போ நான் மதுரை ஏர்போர்ட்டில் இருக்கேன். மதுரை ஏர்போர்ட்டில் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உயிர் தப்பித்தேன். நான் உயிர் தப்பித்தேன். நான் உயிர் தப்பித்தேன். எப்படின்னா, பம்பார்டியர் ஏர்க்ராஃப்டில் ஸ்ரீலங்காலேருந்து ஸ்பைஸ் ஜெட்டில் வந்து இறங்கணும். நானும் என் ஃப்ரெண்டு ஆண்டியும் அப்படி இறங்கும் போது திடீர்னு பார்த்தா அப்படி இறங்கும் போது லைக் சத்தப்படுது, ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி இறங்கும் போது திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்ட்டு இப்படி தர தர தரன்னு ஆடுது, ரொம்ப பயங்கரமான ஷேக். என்ன இப்படி ஷேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்களாம் பயந்து போயிருந்தோம். கரெக்டாக நான் லேண்டிங் கியர் வந்து பம்பார்டியர் ஏர்க்ராஃப்டில் ரைட் சைடில் என்ஜின்குள்ளேருந்து வெளியே வரும். சரி, வெளியே வர அந்த அழகான காட்சியை வீடியோ எடுக்கணுமேனு சொல்லி நானும் அதை எடுத்துகிட்டு இருந்தேன்னா, எடுத்துகிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஆட்டம். என்னோடய கேமராவில் இது ரெக்கார்டாகிருக்கு. சரி, ரெக்கார்டாகிருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே உள்ளே இருக்கவங்களாம் கத்துறாங்க, ஏர்ஹோஸ்டஸ்லாம் பயந்து இருக்கிறாங்க. ஏன்னா பயங்கரமாக வண்டி ஆடுது, உள்ளே இருக்கவங்களாம் பயந்து போயிட்டோம் எல்லாருமே தான். நான் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏசப்பா மட்டும்தானே. ஸோ ஜபிக்க ஆரம்பித்தோடனே அங்கே கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே வண்டியை கொஞ்சம் கோணையாக இழுத்துகிட்டே போச்சு. இழுத்துகிட்டே போய் ஒரு ஓரத்தில் நிறுத்தினாங்க. நிறுத்தி அங்கேருந்து எங்களை இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டோன்னு பார்த்தா நாங்கள் செக் பண்ணால் ஃப்ரண்ட் வீலையே காணோம். ஃப்ரண்ட்டு வீலை காணோம், ஃப்ரண்ட் லேண்டிங் கியர் காணோம். எதில்? பம்பார்டியர் ஏர்க்ராஃப்டில், அதாவது ஸ்பைஸ் ஜெட்டுடைய பம்பார்டியர் ஏர்க்ராஃப்டில் காணோம். நாங்கள் பயந்துட்டோம், என்னடா அது, ஃப்ரண்ட் வீலை காணோம், ஒரே வீல், அது கொஞ்சம் புகஞ்சு கொடுமையாக இருக்குது, இன்னொரு வீல் உருண்டு ஓடிடுச்சு, எங்கே எங்கே இருக்குன்னே தெரியல. ஃப்ளைட்டில் காரில் வீல் உருண்டு ஓடும் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனால் சைக்கிளில் என்ன 4 டயரு இருக்கிற இடத்துல உருண்டு ஓடுன்னு பார்த்துருக்கோம். இதென்றானா ஃப்ளைட்டில் உருண்டு ஓடிடுச்சு. உயிர் தப்பித்த டேனியல் ஜவஹர். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி உயிர் தப்பிச்சாங்க. நாங்கள் பயந்துட்டு அப்படியே நடந்து வந்தோம். நடந்து வந்தோன்னு பார்த்தா ஒரு இடத்துல மார்க் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படின்னா நிறைய பேர் சுற்றி நின்று பார்த்துருந்தாங்க. ஃப்ளைட்டு, அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களாம் என்னடா சுற்றி நின்று பார்த்துட்ருக்காங்களேன்னு பார்த்தா, உருண்டு போன அந்த வீல் எங்கே இருந்துச்சுன்னா நேராக வந்து அதாவது ஃப்ளைட்டு விட்டு இறங்கி நடந்து வருவோமே அந்த ஒரு இடத்துல இருந்துச்சு. பார்த்தா எல்லாம் சுற்றி வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க, என்னடா இப்படி ஒரு கொடுமையான சம்பவம்னு சொல்லிட்டு பயந்துட்டு வெளியே வந்தோம். அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க, இத்தனை பயணிகள், எத்தனை பயணிகள் மறந்துடுச்சு, ஆனால் எத்தனையோ பயணிகள் உயிர் தப்பிச்சாங்க. 2015 டிசம்பர் மாதம்னு நினைக்கிறேன் பயணிகள் உயிர் தப்பிச்சாங்க. ஒன்றும் பெரிய சேதம் இல்லை, ஆனால் உயிர் தப்பிச்சாங்க. அடடடடா, நமக்கு கர்த்தர் காப்பாற்றுக்கிற தூதர்களை அனுப்புகிறாரு. ஸோ ஃப்ளைட்டில் வீல் உருண்டு போய் கர்த்தர் எங்களை உயிர் காப்பாற்றினார். ஸோ அது ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா வண்டி எங்கே வேணாலும் இழுத்துட்டு போயிருக்கலாம், ஆனால் நான் நினைக்கிறேன் பாதிக்கு மேலே தான் அது உருண்டு போனதுனால அது கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு நிறுத்திட்டாங்க நல்ல பைலட்டுக்கு, அப்புறம் எல்லாத்துக்கும் தேவையான. ஸோ எதுக்காக இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் இப்போ மதுரை ஏர்போர்ட்டில் இருக்கேன். இந்த மதுரை ஏர்போர்ட்டை நான் பார்க்கும்போதெல்லாம் அண்டவரே ஸ்தோத்திரம், உயிர் கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி இங்கேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு ரன்வே நான் வீடியோ காமிச்சேன், கொஞ்சம் இறங்குறதெல்லாம் காமிச்சேன். இப்போ நான் இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் எதுக்கு மதுரை வந்திருக்கேன்னா, நான் இங்கேருந்து கிளம்பி திருநெல்வேலி போகிறேன். எதுக்காக நான் திருநெல்வேலி போகிறேன்னா, ஃபோர்ட் ஆஃப் பிரைஸ் சர்ச்சுக்கு போகிறேன். ஃபோர்ட் ஆஃப் பிரைஸ் சர்ச்சும் இப்படி தான் இருக்கும், ஏர்போர்ட் மாதிரியே அப்படி பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கும், அப்படி ரொம்ப ஹைட்டாக இருக்கும், நிறைய ஜனங்களை கொண்ட சபை அது. அங்கே யூத் பவர் மினிஸ்ட்ரி நடத்துகிறாங்க, நான் தான் நடத்தி வைக்க போகிறேன். அது ஒரே நாள் நடக்க போகுது. காலையில் ஒரு பேட்ச், சாயந்தரம் ஒரு பேட்ச், காலைல 10 மணிக்கு ஒரு பேட்ச், சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு பேட்ச். ஸோ இந்த பவர் மினிஸ்ட்ரிக்காக தான் இப்போ நான் வந்து இறங்கியிருக்கேன். இப்போ பாஸ்டர் நிக்சனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
கொஞ்சம் பசிக்கிறமா இருக்குது, வெளில போய் ஏதாவது சாப்பிட்ற கிடைக்குமான்னு பார்க்குறேன், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கிறதுனால உள்ளே எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை அரைவலில். ஸோ அரைவலில் கூட ஏதாவது இந்த மாதிரி வெயிட் பண்ணுறவங்களுக்கு இருக்கிறோம், ஆனால் இல்லை சில இடத்துல இருக்கும், வெளிநாடுகளில் சில ஊர்களெல்லாம் போனால் வெளியே வந்தோடனே ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும், ஆனால் இங்கே இல்லை. சரி, மனசை தளர விடாமல் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், நிச்சயமாக நம்ம பசி தீரும். செம்ம பசி. இப்போ நான் ஏர்போர்ட்க்கு வெளியே வந்திருக்கிறேன், உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். இப்போ பார்த்தா இங்கே சப்தகிரின்னு ஒரு சாப்பாடு இடம் இருக்குது, சப்தகிரி. அதனால் இப்போ நான் சாப்பிட்றதுக்காக வந்துட்டுருக்கேன். சப்தகிரியில் சாப்பிடுவோம். என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா நூடுல்ஸ் இருக்குது, அப்புறம் என்னெல்லாம் இருக்குது செக் பண்ணலாமா? ஹலோ அண்ணே, என்ன வச்சுருக்கீங்க? கப் நூடுல்ஸா? இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? இதெல்லாம் ஈவினிங் வந்ததா? சாண்ட்விச் சூடு பண்ணி தருவீங்களா? இது என்ன சாண்ட்விச்? இது சிக்கன் சார். சரி, சிக்கன் நல்லா தான் இருக்கும் போல இருக்கே, ஃப்ரெஷ் தான். ஒரு மாதிரி வாசல் அடிக்காது. சரி கொடுங்க, இதை ஒன்று கொடுங்க. சூப்பர். எவ்வளோ? 210. ஓகே, சூடு பண்ணித்தாங்க. இது காலையில் செஞ்சுதான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. லைட் செஞ்சு சொல்கிறாங்க. சாக்லேட் நட் ப்ரௌனியா. ஓகே, இன்னொரு 30 செகண்ட் வைக்க முடியுமா? ஒரு அப்படியா? ஒரு 30 செகண்ட் வைக்க. ஒரு 10 செகண்ட் வைங்க. எவ்வளோ? 210.